கிழக்கு லடாக்கில் உள்ள கோக்ரா முனையிலிருந்து பதினைந்து மாதங்களுக்கு பின்னர் இந்திய சீன ராணுவ படைகள் முழுமையாக விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளன இது தொடர்பாக இந்திய ராணுவம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் இரு நாடுகளின் ராணுவ அதிகாரிகள் நிலையிலான பனிரெண்டாவது சுற்று பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவின்படி ராணுவத்தினர் விலக்கிக் கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு லடாக்கின் சுஷில் மோல்டாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் படைகளை விலக்கிக் கொள்ள முடிவு செய்யப்பட்டதாகவும் கோக்ரா பகுதியில் ஏற்கனவே கட்டப்பட்ட கட்டடங்கள் இடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாங்காங் ஏரியின் தெற்கு கரையிலிருந்து படைகள் இன்னமும் விலக்கிக் கொள்ளப்படவில்லை அது தொடர்பாக தொடர்ந்து பேச்சு நடத்தி இறுதி செய்யப்படும் என்றும் ராணுவம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது